செஞ்சிக்கோட்டை போற ரூட்னு நினைக்கிறேன். இது சின்ன வயசுல வந்து செஞ்சி கோட்டைலாம். இந்த ரூட்டுக்கு வர்றதுக்கே சந்தோஷமா இருக்கு. கண்ணமங்கலம் ஒரு 19 கிலோமீட்டர் இன்னும் இருக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு செக் போஸ்ட் வருமா, அந்த செக் போஸ்ட்டு முடிஞ்ச உடனே ஒரு 6 கிலோமீட்டரில் ஒரு செக் போஸ்ட் வருமா, அந்த செக் போஸ்ட்டு முடிஞ்ச உடனே ஃபாரஸ்ட் தான். சம சம வியூ. எதுக்கு இந்த அம்மா இப்படி கத்துது? ஒரு 6 கிலோமீட்டர் செக் போஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நான் மலை ஏற வேண்டியதான் நினைக்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். இது டேய் தம்பி, உள்ள வந்துட்டோம். இப்போ மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல, பட் பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் இது. பயங்கர சில்னஸாக இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து முடித்தோம், அது வேற லெவலில் வந்திருக்கு. ஸோ இப்போ போயிட்டு இருக்கோம், மேலே எப்படி இருக்கும், பீமன் ஃபால்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு ஒன்றுமே தெரில. கிளைமேட் பார்த்தோம், மழை இல்லாத மாதிரி தான் இருக்கு, பட் மேலே போற வரைக்கும் மழை இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். Thank you.
நல்ல ரோடு தான், பட் மலைமலை ஏற ஃபீல் தருது, காதெல்லாம் அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது ஜவாதி ஹில்ஸ் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹேர்பின் பெண்ட்லாம் எதிர்பார்த்தேன், பட் ரொம்ப ஹேர்பின் பெண்ட்லாம் இல்லை. பட் வந்து அந்த மலை வந்து சுற்றி சுற்றி தான் போகுது, வழி ரொம்ப சின்னதாக இருக்குது, ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் வீடு இருக்குது, விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டவுன் மாதிரி தான் தெரியுது, பட் ஆனால் டவுன் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் சுற்றி மலையாக இருக்குது. நான் வரும்போது ஒரே ஒரு கடை தான் பார்த்தேன், அந்த கடைக்கு அப்புறம் கடையே இல்லை இங்கே எதுவுமே. ஸோ கமர்ஷியல் பிளேஸுன்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே கிடையாது, பட் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தி ஜுவாலஜிக்கல் பார்க், அதாவது அந்த உயிரியல் பூங்கான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. நான் உள்ளே போல அது வழியாக க்ராஸ் பண்ணி வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் இப்போ மலை ஏறிட்டுருக்கோம். மலை கிட்டத்தட்ட அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்குது. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் நம்மளுக்கு வண்டியில் வந்தால் ரொம்ப தெரியுது மாட்டுது, நம்ம ஈஸியாக க்ராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எப்பவுமே நான் ஒரு இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க மாட்டேன். எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லைன்னா நம்ம ரொம்ப கடப்பாடுவோம். அதுவே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எடுத்து ஆடுவோம் கொஞ்சம் என்கரேஜிங்காக ஃபீல் பண்ணுவோம். பட் எதுவுமே இல்லாமல் நியூட்ரலாக வந்தீங்கன்னா எதுவும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான், அந்த மாதிரி மூடில் தான் நம்ம வரணும்னு நினைக்கிறேன் நான். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது. மேபி நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சரி, இல்லை என்ஜாய் பண்ணாலும் சரி, ரெண்டுத்தையும் வந்து ஒரே மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு ரைடரோட குவாலிட்டின்னு நினைக்கிறேன் நான். பேரு
ஆக்சுவலாக ஃபால்ஸில் இப்போ தான் குளிச்சு முடித்தேன். குளிச்சு முடிச்சுட்டு மேலே ஏறிட்டுருக்கேன். ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தா தெரியும் ஃபால்ஸ் இருக்குது. இந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம முன்னாடியே அங்கே ஒரு இடம் காமிச்சிடலாம் முன்னாடி இந்த வீடியோவில், அங்கே தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் க்ளோஸாக வருதுன்னு சொல்லிட்டு இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே ஒரு கார்டும் இருக்காங்க, அவங்க வந்து யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. பட் வீடியோலாம் எடுக்கலாம்.